காதல் வந்து கெடுக்குது மேகம் எந்த காதலும், வானம் எந்த கொண்டு வா நீலம் எந்த சேருதம், மந்திரனம் சூரனம் ஒன்ற காதல் நங்க அழுனு படுகம் அச்சுக்கரம் சொல்ல பேக்குது பேக்குது எல்லாம் கிழிக்குது அப்படின்னா. பட் சூப்பர்டா, ஆல்வேஸ் இந்த கான்ஃபிடென்ட் வந்து கத்துக்கணுங்க. லிரிக்ஸ் தெரிதோ இல்லையோ, ஆனா எனக்கு டியூன் தெரிஞ்சு, டியூன் எல்லாம் தமிழ் பாட்டோட டியூன் என் மண்டைகளும் ஃபிக்ஸா இருக்கு, ஆனா லிரிக்ஸ் மட்டும் தான் வர மாட்டேங்குது. அது தமிழ் மட்டும் இல்ல சொன்னா, ஹிந்திலயும் சேம். ஐ ஹேவ் சம் ஐ திங்க் சம் ப்ராப்ளம் தட் ஹிந்திலயும் எனக்கு லிரிக்ஸ் ஞாபகம் இருக்க மாட்டேன். காமெடி டைமிங் அப்படின்லாம் பார்த்தனா எனக்கு ராமர் அண்ட் குரேசி ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சிரிப்பேன். அப்புறம் ஆக்ஷன் காமெடின்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ல அப்படியே விழுந்த டக்குன்னு நம்மள அந்த முகத்துல ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து, அந்த ஒரு சார்லி சாப்ளின் சாரோட அந்த மாதிரி குரேசி அண்ட் ஷரத் குரேஷி ஷரத் எல்லாம் வந்து அந்த இடத்துல அப்படி ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் அவங்களோடது. அப்புறம் நானும் தங்கதுரையும் வந்து ஒரு மாதிரி ரெண்டு பேரும் கவுண்டர்ஸ், காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் ஒரு கடி ஜோக் சொல்ல, அவருக்காகவே நான் தேடி புக் எல்லாம் படிச்சு, எனக்கு ஒரு நிறைய குட்டி கேங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஏ தங்கதுரைக்காக ஒரு ஜோக் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு, அதுங்க எனக்கு நாலு அனுப்பிங்களா சூப்பர். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கப்பா, பண்ண கட்டுதே. நிறைய ரியாலிட்டி ஷோ ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறதுனால அந்த டே யார் நல்லா பண்றா அதுதான் ஜட்ஜ்மெண்ட். மேபி நான் பெஸ்ட் டான்சர் அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அந்த எபிசோட்ல நான் நல்லா ஆடலன்னா காலி. ஸோ அந்த மாதிரி குக்கிங்லயும் சரி அப்படிதான். இன்னைக்கு இன்னைக்கு சுஜிதா அக்கா நல்லா சமைக்கலன்னா இன்னைக்கு அவங்க கிரேட் கிரேஸ் அக்கா அப்படிதான் ஆச்சு போன போன சீசன். ஸோ சொல்ல முடியாது, ரியாலிட்டி ஷோ இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தட் டே. அந்த டேல யார் எப்படி பண்றாங்க அதுதான் அதுதான். இவங்க வந்து எனக்கு கண்டிப்பா ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே டஃப் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற எல்லா கண்டெஸ்டன்ஸும் பயங்கரமா சமைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே டஃப் காம்படிஷன் தான். ஒரு ரவுண்ட்ல சுஜிதா வாங்கிடுவாங்க, இன்னொரு ரவுண்ட்ல பிரியங்கா வாங்கிடுவாங்க. சுஜிதா சேச்சி அண்ட் பிரியங்கா. ஓகே டன். கோமாளில ஆல் டைம் ஃபேவரட் குரேஷி. நிறைய பேருக்கு அந்த புள்ளி அடி பிடிக்கிறாரு குரேஷி, எல்லாருக்கும் ஃபேனா இருக்கு அந்த சீசன். என்னன்னு புரியல, கோமாளி ஹெல்ப்ஃபுல் தவிர பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு. ஸோ பக்கத்துல உட்காந்து நீ செமையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல 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 நம்மளுக்கு அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும்ல. ஸோ அதுக்காகவே நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு, ஐயோ இவருக்காகவாவது நம்ம ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம். அப்படி ஒரு விஷயம் சூப்பர். ஸோ இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க குக்கிங்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன சமைக்க போறான் தெரியல, சமைச்சு முடிச்சு மக்களே எனக்கு நான் டேஸ்ட் பண்றேன். ஜட்ஜஸ் தாமு சாரோ மாதம்பட்டி சார்ல இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு லைவா நான் வந்து கண்டிப்பா மக்களுக்கு சொல்லுவேன். பாருங்க தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீனியன்ட்டா வந்து மார்க்ஸ் எல்லாம் கொடுக்க. கண்டிப்பா டார்லிங், உங்களோட ஃபேவரட் குக்னா யாரு? ஒருத்தர் தான் சொல்லணும் ஆனா உங்களுக்கு போட்டியா, எனக்கு போட்டியான கோமாளினா இவங்க தானா யாரு? தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது எனக்கு. எனக்கு எப்படி எல்லாம் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் எனக்கு பிடிக்கும். நான் வரேன். அப்படிலாம் இல்லை, ஒரே ஒரு குக் மட்டும் டக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு குக்கு இந்த சீசன்லயா? ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரே ஒரு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா சுஜிதா. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அன்னி கேரக்டர் பண்றாங்களே அவங்க வந்து ரொம்ப டஃப்.